வழியம் சத்தியமும் ஜீவனமான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையினால மிக நேர்த்தியான காலங்களுக்குள்ளாக நாம் பயப்படுகின்றதான அந்த பயம் நீக்கப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அற்புதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மிகவும் வேதனைக்குரியதான கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கின்றதான இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றதான சம்பவங்கள், ஒருவேளை நம்முடைய தேசத்தில் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் குறைவாக காணப்பட்டாலும் அல்லது நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருந்தாலும் வெளிநாடுகளிலே காணப்படுகின்றதான அமெரிக்க தேசம் அல்லது இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுகின்றதான நேரத்தில் அங்கே இருக்கின்றதான அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகின்றதான இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும்பொழுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர்கள் மறிக்கக்கூடியவர்களாக 700 பேர் மறிக்கக்கூடியவர்களாக அந்த மரணத்தினுடைய வேகம் மிகவும் கடுமையாக கொடுமையாக இருக்கிறதாக அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இப்படி மிகவும் வேதனைக்குரியதான இந்த காலங்களில சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே நம்மை என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் வைத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை புரிந்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சுத்த கிருபையாக இது காணப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் அப்படின்னு நாம் எடுத்தோம் என்று சொன்னால் பரத்திலிருந்து ஏராளமான தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அது கிருபையாக்க, இரக்கமாக்க, அன்பாக்க, தேவதயவாக்க, சாந்தமாக்க, இப்படி பலவராக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் பரலோகத்திலிருந்து எத்தனையோ விதமான பரிசுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன, இனி கொடுக்க போகவும் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். இப்படி தெய்வத்தினிடத்திலிருந்து இந்த அருமையான மகத்துவங்களை அனுதினமும் நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டு வருகின்றபடினாலே அவருடைய அந்த பரலோகத்தினுடைய மகத்துவங்கள் பூமியில கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான தன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கும் பொழுது நம் மீது தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு சித்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த தெய்வத்திற்கு உகந்த பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு ஏதுவாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த நாட்களில எப்படி ஆகிலும் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான நாங்கள் தெரிந்து கொண்டதான இந்த ரகசியங்களை உங்களுக்கு எப்படியாக அனுதினமும் அதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட இதை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். எனவே இந்த வார்த்தைகளை, இந்த தெய்வத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்னும் பல பேருக்கு இதை நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை நடத்துவாராக என்று சொல்லி இந்த நாளுக்குரியதான இந்த பகுதியை நாம் தியானிக்க போகின்றோம். பாருங்க, முதலில் நான் சொன்னேன், பரமண்டலங்களிலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து பலவிதமான பரிசுகள், எத்தனையோ பரிசுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் வெளியேறப்பட்டதான பரிசு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர். இப்படி அவர்கள் இருந்தாலும் இந்த அவருடைய தன்மைகளை குறித்து நாம் கவனிக்கின்றதான நேரத்தில் ஒரு சில பகுதிகள், ஈவு அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு அதன் நிமித்தமாக ஒரு முக்கியமான சில காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் பார்த்து நாம் முடிக்கப் போகின்றோம். தேவனுடைய முதல் ஈவு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் ஈவு இவை குறித்து நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ தேவனுடைய முதல் ஈவு எது என்று நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவானவர் நமக்கு ஈவாக்க கொடுக்கப்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:15 வசனத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகின்றார். ரொம்ப
தேவன் தருகின்றதான அந்த ஈவு, அந்த ஈவு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் நமக்கு கொடுத்ததானே, பிதாவானவர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்ததான ஈவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பது தென்னமாக காணப்படுகிறது. இரண்டாவது ஈவு அப்படின்னு சொல்லும் பொழுது விசுவாசத்தை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. அந்த ஈவை குறித்து எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லும் பொழுது எது தேவனுடைய ஈவு? அங்கே பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் என்ற வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது அப்படின்னு சொல்றாரு, எது? விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல, நாம விசுவாசத்தை உருவாக்குறோம், விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படணும், தேவனோடு கூட சேரணும் அப்படின்னு சொல்றோமே, அந்த விசுவாசத்தையே உருவாக்குகிறவர் யார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது தெய்வமாக அது காணப்படுகின்றார். இது உங்களால் உண்டானதல்ல, எது? இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல. எந்த விசுவாசம்? எந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த விசுவாசம் நம்மாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கின்றார். இப்ப இந்த உலகத்திலே நமக்கு தரப்படுகின்றதான தெய்வத்தினுடைய மகத்துவங்கள், அந்த ஈவுகள் அப்படி எதுன்னு நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிறிஸ்து நமக்காக வந்தார், அந்த வாழ்க்கையினுடைய அவரை நாம் விசுவாசிக்கின்றதான அந்த விசுவாசத்திற்குள்ளாக போகும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். மூன்றாவதான ஈவு எது என்று நாம் பார்த்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5:17 சொல்லுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாகிய ஈவு. இப்ப மூன்றாவதாக இந்த இடத்துல நீதி என்ற அந்த ஈவு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இப்போ அதுல அந்த வசனங்கள் ஊடாக நமக்கு நீதியாக கொடுக்கப்பட்டதான ஈவு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இந்த விசுவாசம் என்று சொல்லி யாக்கோபு 2:23 சொல்லியிருக்கின்றான். அதே போல ராகப் நீதியாக எண்ணப்பட்டது கிரியையை என்று சொல்லி யாக்கோபு 2:25 அது நாம பார்க்கின்றோம். பெனகாசுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எது அப்படின்னு சொல்லும் பொழுது, நியாயம் செய்யும் தன்மை என்று சொல்லி சங்கீதம் 106:30-31 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். யோசேப்பு தேவனுடைய பார்வையில நீதியாக எண்ணப்பட்டான் என்று சொல்லி மத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான அருமையான தேவ ஜனமே, 4வது பகுதியை நாம் பார்த்தால், ஜீவ தண்ணீர் என்ற அந்த வார்த்தை ஒன்று வருகிறது. அந்த ஜீவ தண்ணீர் எப்படி நமக்கு ஈவாக்க கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, யோவான் 4:10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ இந்த இடத்துல இந்த முதல் பகுதியில நாம் பார்க்கிறோம், இயேசு அவளுக்கு, இயேசுவுக்கும் சமாரியா ஸ்திரிக்கும் நடைபெறுகின்றதான சம்பவம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த சமாரியா ஸ்திரின் இடத்துல தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சமாரியா ஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும். அப்போ தேவனுடைய ஈவு அங்கே அந்த சமாரியா ஸ்திரியின் இடத்துல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அந்த ஈவின் நிமித்தமாக அவள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த பட்டணமே கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டதை நாம் வேதத்தின் ஊடாக பார்க்கிறோம். இது தெய்வத்தாலே கிடைத்ததான ஒரு பெரியதான ஈவு, சாதாரணமான காரியங்கள் கிடையாது. ஒரு தனி மனிதன், ஒரு தனி மனுஷி இந்த ஈவை பெற்றுக்கொண்டதின் நிமித்தமாக அந்த இடத்திலே இருக்கின்றதான அந்த ஊர் பகுதி அனைத்துமே தெய்வத்திற்குள்ளாக வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37-38 நாம் எடுத்துக்கொள்ளலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இதுதாங்க மிக முக்கியமான அனுபவங்கள். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து சமாரியா ஸ்திரனிடத்தில் தேவன் பேசின அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து, அவரிடத்தில் ஈவாக கொடுக்கப்பட்டதான அந்த வார்த்தையை குறித்து பேசும் பொழுது, இந்த 7 யோவான் 7 37-38 அதனுடைய அனுபவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, ஊழியத்தினுடைய முடிவில் இந்த மகத்துவத்தை குறித்து தெய்வம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, எல்லா ஜனங்களும் கேட்கத்தக்கதாக அந்த இடத்துல வந்து குமிழ்ந்திருக்கின்றதான, அந்த பண்டிகைக்கு வந்திருக்கின்றதான, உலகம் எங்கிலும் காணப்படுகின்றதான யூதர்கள், பிரமதஸ்தர்கள், மற்றவர்கள் எல்லாரும் கேட்கத்தக்கதாக சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் சொல்லுகின்றார். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எல்லாருக்கும் ஒரு தாகம் உண்டு, எல்லாரும் திருப்தியாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏதோ ஒன்று தொக்கி நின்று கொண்டு தான் இருக்கும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று தொக்கி நின்று கொண்டே தான் இருக்கும். முழுமை அடையாததான ஒரு வாழ்க்கை, அந்த முழுமை அடையாததான வாழ்க்கை முழுமை அடைய வேண்டுமானால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றதான இந்த தண்ணீரை, இந்த பானத்தை நாம் குடித்தே ஆக வேண்டும். அதான் 38 சொல்றார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. என்னுடைய சுயமான இதை சொல்லலை, பிதாவினுடைய சித்தம் எது அதை நான் சொல்றேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ, ரொம்ப முக்கியமான காரியம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து அவனுடைய ஆத்மா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக, அந்த ஆத்மாவில் இருந்து புறப்பட்டு ஓடுகின்ற ஜீவ தண்ணீராக இருக்கும் என்று தெய்வம் சொல்லுகின்றார். அடுத்ததாக 5 அந்த 5 ஈவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவருடைய வரத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவியானவருடைய வரம் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஈவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அந்த ஜீவ தண்ணீரினாலே, அந்த நதியினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ நதியுள்ள நதிகள் ஓடும் பொழுது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் பொழுது, ஆவியானவருடைய அந்த வரம் நம்முடைய ஆவிக்குள்ளாக பலுகி பெருகுகின்றதாக, ஓடுகின்றதாக, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகின்றதாக அது மாற்றும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. எனவே இந்த இடத்துல பாருங்க, ஆவியானவருடைய வரம் என்பது தேவன் நமக்கு கொடுத்ததான அடுத்த ஒரு ஈவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:38 எழும்பி நின்று பேதுரு பேசுகின்றதான நேரத்தில், 12 சீஷர்களோடு கூட அந்த இடத்துல போகிறார்கள். 12 பேர் நிற்கிறாங்க. அதில் பேதுரு எழும்பி அவர்கள் மத்தியில் நின்று பேசுகின்றதான பொழுது, பேதுரு அவர்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றார். தேவன் தருகின்றதான பரிசுத்த ஆவியானவருடைய வரம் ஈவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் பேசிக் கொண்டு வரும்பொழுது முடிவில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:23 வசனத்தில் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, ஆவியானவருடைய முதல் பலனை பெற்றிருக்கின்றதான நாம், அன்றைய தினத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுரு செய்ததைப் போல நாமும் இந்த நாட்களில் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தினுடைய ஈவாக கொடுக்கப்பட்டதான இந்த விசுவாசி, ஈவாக கொடுக்கப்பட்டதான ஜீவ தண்ணீர், ஈவாக கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், இவைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது நித்திய நித்தியமாக வாழக்கூடியதான நித்திய ஜீவனை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பது கடைசி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் நமக்கு தருகின்றதான ஈவு நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பகுதிக்கு நாம் போகக்கூடாது. தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் நாம் உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வருவோம். நம்முடைய ஆத்மாவில் அவரை கொண்டு வரும்பொழுது ஜீவ தண்ணீர் நதியாக ஓடத்தக்கதாக நம்முடைய ஆத்மா செழிப்பு நிறைந்ததாக காணப்படும். அப்படி ஜீவ தண்ணீரினாலே நிரப்பப்படும் பொழுது அந்த இடத்துல நமக்கு புதிய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிர் என்பது வேற, ஜீவன் என்பது வேற. உயிரையும் ஜீவனும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. நாம் வாழ்வதற்கு உயிர் தேவையாக இருக்கிறது, ஆனால் நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு ஜீவன் தேவையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். ஆமென். நாம் உயிரோடு கூட இருக்கிறோம், உயிரோடு கூட இருக்கிறனாலே அவர் சொல்றாரு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி. இப்போ உயிர் என்பது வேற, ஜீவன் என்பது வேற, அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அப்போ புதிய ஜீவனுக்குள்ளாக வந்து ஆவியானவருடைய வரத்தினாலே நிரம்புகின்றதான நேரத்தில் பரிபூர்ண ஜீவனை அடைகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். இந்த பரிபூர்ண ஜீவனை அடைந்து வரங்களினால நிரப்பப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்றதான நேரத்தில் நித்திய நித்தியமாக வாழக்கூடியதான நித்திய ஜீவனை பரிசுத்த பிதாவானவர் நமக்கு தருவதற்காய் காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காய் தெய்வத்தினுடைய ஈவுகளை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவோமா? இப்பரிசுகளை பெற்று வாழ்கின்றதான நாம் ஆவிக்குரியதான தரித்திரர்களாக இருக்க முடியாது. நாம் ஆவிக்குரியதான தரித்திரர்கள் அல்ல. தேவன் உங்களிடத்துல உன்னதத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து நிரப்புகின்றவராக அவர் இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை அவர் நிரப்பியிருக்கின்றபடியினாலே இந்த ஈவுகளை பெற்றிருக்கின்றதான நாம் இந்த உலகத்தில் தரித்திரர்களாக அல்ல, ஆவிக்குரியதான செழிப்பான பிள்ளைகளாக தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்ற ஜனங்களாக நாம் காணப்படுகின்றோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதானே அருமையான தேவ ஜனமே, கொஞ்சம் நின்று நிதானித்து இந்த தேவனுடைய ஈவை நமக்குள்ளாக கொண்டு வந்து விடுவோமா? விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வோமா? கிருபையினாலே நிரப்பப்பட்டு நீதி என்ற வாழ்க்கைக்குள்ளாக நாம் செயல்படுவோமா? நீதி நமக்குள்ளாக பழுகும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக நம்முடைய ஆத்மா காணப்படும். தேவனுடைய ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்பட்ட ஆவியாக நம்முடைய ஆவி காணப்படும். தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகின்ற செயல்படுத்துகின்ற
கிரியைகளாக நாம் இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை பெறுவதற்காக ஆயத்தமாக்குகின்றவர்களாக இருப்போம். எனவே இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வோம். இந்த வார்த்தையினாலே நாம் நித்திய நித்தியமான காலத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் தாமே சகல சம்பூரணத்தினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.